வணக்கம் இது கதை கேட்கும் நேரம் இன்று புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கேட்க போறீங்க மேலகரம் மேகா ராமசாமி பிள்ளை அவர்களின் ஏக செல்லப்பா என்பவருமான மேலகரம் மேகா ரா கந்தசாமி பிள்ளை அவர்கள் பிராட்வேயும் எஸ்பிளேடும் கூடுகிற சந்தியில் ஆபத்தில்லாத ஓரத்தில் நின்று கொண்டு வெகு தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தார் டிராமில் ஏறி சென்றால் ஒன்றை காலனா காலனா மிஞ்சும் கடையில் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு வீட்டுக்கு நடந்துவிடலாம் பஸ்ஸில் ஏறி கண்டக்டரை ஏமாற்றிக்கொண்டே சென்டலைக் கடந்துவிட்டு அப்புறம் டிக்கெட் வாங்கி திருவள்ளிக்கேணிக்குப் போனால் கப் காப்பி குடித்துவிட்டு வீட்டுக்குப் போகலாம் ஆனால் வெற்றிலை கிடையாது கண்டக்டர் தான் என்னை ஏமாற்று ஏமாற்று என்று வெற்றிலை வைத்துக் கொண்டு அழைக்கும் போது அவனை ஏமாற்றுவது அதாவது அவனை ஏமாறாமல் ஏமாற்றுவது தர்ம விரோதம் நேற்று அவன் அப்படி கேட்டபடி சென்ட்ரலில் இருந்து மட்டும் கொடுத்திருந்தால் காப்பி சாப்பிட்டிருக்கலாம் இப்பொழுது காப்பி சாப்பிட்டால் கொஞ்சம் விறுவிறுப்பாகத்தான் இருக்கும் இப்படியாக மேற்படியூர் மேற்படி விலாச பிள்ளையவர்கள் தர்ம விசாரத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுதுதான் அவருக்கு கடவுள் பிரசன்னமானார் திடீரென்று அவருடைய புத்தி பரவசத்தால் மருளும்படி தோன்றி இந்தா பிடிவரத்தை என்று வற்புறுத்தவில்லை ஐயா திருவள்ளிக்கேணிக்கு எப்படி போகிறது என்றுதான் கேட்டார் டிராமிலும் போகலாம் பஸ்ஸிலும் போகலாம் கேட்டு கேட்டு நடந்தும் போகலாம் மதுரைக்கு வழி வாயிலே ஸ்ரீ ஸ்ரீகந்தசாமி பிள்ளை நான் மதுரைக்கு போகவில்லை வழி கேட்டேன் எப்படி போனால் சுருக்க வழி என்றார் கடவுள் இரண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் சாடி மோதி தள்ளிக்கொண்டு நடமாடும் ஜனக்கூட்டத்தில் இருந்து விலகி செருப்பு ரிப்பேர் செய்யும் சக்கிலியன் பக்கமாக இருவரும் ஒதுங்கி நின்றார்கள் மேலகரம் ராமசாமி பிள்ளையின் வாரிசுக்கு நாற்பத்தி ஐந்து வயசு நாற்பத்தைந்து வருஷங்களாக அன்ன இல்லாமல் வளர்ந்தவர் போன்ற தேகக்கட்டு சில கருப்பு மயிர்களும் உள்ள நரைத்த தலை இரண்டு வாரங்களாக சவரம் செய்யாத முகவெட்டு எந்த ஜன கும்பலிலும் எவ்வளவு தூரத்திலும் போகும் நண்பர்களை கொத்திப் பிடிக்கும் அதீதீச்சன்யமான கண்கள் காரீக்கம் ஷர்ட் காரீக்கம் வேஷ்டி காரீக்கம் மேல் அங்கவஸ்திரம் வழி கேட்டவரை கந்தசாமி பிள்ளை கூர்ந்து கவனித்தார் வயசை நிர்ணயமாக சொல்ல முடியவில்லை அறுபது இருக்கலாம் அறுபது இருக்கலாம் ஆனால் அத்தனை வருஷமும் சாப்பாட்டுக் கவலையே இல்லாமல் கொழு கொழு என்று வளர்ந்த மேனி வளப்பம் தலையிலே கூட கருப்பில்லாமல் நரைத்த சிகை கோதிக் கட்டாமல் சிங்கத்தின் பிடரிமயிர் மாதிரி கழுத்தில் விழுந்து கொண்டு நின்றது கழுத்திலே நட்ட நடுவில் பெரிய கருப்பு மறு கண்ணும் கண்ணஙங்கரையிலென்று நாலு திசையிலும் சுழன்று சுழன்று வெட்டியது சில சமயம் வெறியனுடையது போல கனிந்தது சிரிப்பு அந்த சிரிப்பு கந்தசாமி பிள்ளையை சில சமயம் பயம்புறுத்தியது சில சமயம் குழந்தையுடையதைப் போல கொஞ்சியது ரொம்ப தாகமாக இருக்கிறது என்றார் கடவுள் இங்கே ஜலம் கிலம் கிடையாது வேணுமென்றால் காப்பி சாப்பிடலாம் அதோ இருக்கிறது காப்பி ஓட்டல் என்றார் கந்தசாமி பிள்ளை வாருங்களேன் அதைதான் சாப்பிட்டு பார்ப்போம் என்றார் கடவுள் கந்தசாமி பிள்ளை பெரிய அபேதவாதி அந்நியர் தெரிந்தவர் என்ற அற்ப பேதங்களை பாராட்டுகிறவர் அல்லர் சரி வாருங்கள் போவோம் என்றார் வில்லை நம் தலையில் கட்டிவிடப் பார்த்தால் என்று சந்தேகம் தட்டியது துணிச்சல் இல்லாத வரையில் துன்பந்தான் என்பது கந்தசாமி பிள்ளையின் சங்கற்பம் இருவரும் ஒரு பெரிய ஓட்டலுக்குள் நுழைந்தனர் கடவுள் கந்தசாமி பிள்ளையின் பின்புறமாக ஒட்டிக்கொண்டு பின்தொடர்ந்தார் இருவரும் ஒரு மேஜை அருகில் உட்கார்ந்தார்கள் பையனும் மனப்பாடம் ஒப்பிக்க இடங்கொடுக்காமல் சூடா ஸ்ட்ராங்கா இரண்டு கப் காபி என்று தலையை உலுக்கினார் கந்தசாமி பிள்ளை தமிழை மறந்து விடாதே இரண்டு கப் காப்பிகள் என்று சொல் என்றார் கடவுள் அப்படியல்ல இரண்டு கப்கள் காப்பி என்று சொல்ல வேண்டும் என்று தமிழ் கோடி நாட்டினார் பிள்ளை முறையடிக்கப்பட்ட கடவுள் அண்ணாந்து பார்த்தார் நல்ல உயரமான கட்டிடமாக இருக்கிறது வெளிச்சமும் நன்றாக வருகிறது என்றார் பின்ன பெரிய ஓட்டல் கோழி குடில் மாதிரி இருக்குமா கோவில் கற்றது போல என்று நினைத்துக் கொண்டீராக்கும் சுகாதார உத்தியோகஸ்தர்கள் விடமாட்டார்கள் என்று தமது வெற்றியை தொடர்ந்து முடுக்கினார் பிள்ளை கோவில் என்ற பதம் காதில் விழுந்ததும் கடவுளுக்கு உடம்பெல்லாம் நடுநடுங்கியது அப்படியென்றால் என்றார் கடவுள் தோற்றாலும் விடவில்லை சுகாதாரம் என்றால் என்ன என்று சொல்லும் என்று கேட்டார் கடவுள் ஓ அதுவா மேஜையை லோஷன் போட்டுக் கழுவி உத்தியோகஸ்தர்கள் அபராதம் போடாமல் பார்த்துக் கொள்வது பள்ளிக்கூடத்திலே பரீட்சையில் பையன்கள் தோற்றுப் போவதற்கென்று சொல்லிக் கொடுக்கும் ஒரு பாடம் அதன்படி இந்த ஈ கொசு எல்லாம் இராட்சசர்களுக்கு சமானம் அதிலும் இந்த மாதிரி ஓட்டலுக்குள்ளே வந்துவிட்டால் ஆபத்துதான் உயிர் தப்பாது என்று எழுதியிருக்கிறார்கள் என்றார் கந்தசாமி பிள்ளை அவருக்கே அதிசயமாக இருந்தது இந்த பேச்சு நாக்கில் சரஸ்வதி கடாட்சம் ஏற்பட்டுவிட்டதோ என்று சந்தேகித்தார் கடவுள் அவரை கவனிக்கவில்லை இவர்கள் வருவதற்கு முன் ஒருவர் சிந்திவிட்டு போன காப்பியில் சிக்கிக்கொண்டு தவிக்கும் ஈ ஒன்றைக் கடவுள் பார்த்துக்கொண்டே இருந்தார் அது முக்கி முனகி ஈரத்தை விட்டு வெளியே வர முயன்று கொண்டிருந்தது இதோ இருக்கிறதே என்றார் கடவுள் உதவி செய்வதற்காக விரலை நீட்டினார் அது பறந்துவிட்டது ஆனால் எச்சில் காப்பி அவர் விரலில் பட்டது என்ன ஐயா எச்சிலை விட்டீரே இந்த ஜலத்தை எடுத்து மேஜைக்கு கீழே கழுவும் என்றார் பிள்ளை ஈயை வரவிடக் கூடாது ஆனால் மேஜையின் கீழே கழுவ வேண்டும் என்பது சுகாதாரம் என்று முனகிக் கொண்டார் கடவுள் பையன் இரண்டு கப் காப்பி கொண்டு வந்து வைத்தான் கடவுள் காப்பியை எடுத்து பருகினார் சோமபானம் செய்த தேவக்கலை முகத்தில் தெரித்தது நம்முடைய லீலை என்றார் கடவுள் உம்முடைய லீலை இல்லைங்கானும் ஒட்டல்காரன் லீலை அவன் சிக்கரி பவுடரை போட்டு வைத்திருக்கிறான் உம்முடைய லீலையெல்லாம் பில் கொடுக்கிற படலத்திலே என்று காதோடு காதாய் சொன்னார் கந்தசாமி பிள்ளை சூசகமாக பில் பிரச்சனையை தீர்த்துவிட்டதாக அவருக்கு ஓர் எக்களிப்பு சிக்கரி பவுடர் என்றால் என்று சற்று சந்தேகத்துடன் தலையை நிமிர்த்தினார் கடவுள் டிக்கரி பவுடர் காப்பி மாதிரிதான் இருக்கும் ஆனால் காப்பி அல்ல சில பேர் தெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றி வருகிற மாதிரி என்றார் கந்தசாமி பிள்ளை தெய்வம் என்றதும் திடுக்கிட்டார் கடவுள் பெட்டி அடியில் பில்லை கொடுக்கும் பொழுது கடவுள் புத்தம் புதிய நூறு ரூபாய் நோட்டு ஒன்றை நீட்டினார் கந்தசாமி பிள்ளை திடுக்கிட்டார் சில்லரை கேட்டா தரமாட்டேனா அதற்காக நாபில் எதற்கு கண்ணை துடைக்கவா மனசை துடைக்கவா என்றார் ஓட்டல் சொந்தக்காரர் நாங்கள் காபி சாப்பிடத்தான் வந்தோம் என்றார் கடவுள் அப்படியானால் சில்லறையை வைத்துக் கொண்டு வந்திருப்பீர்களே என்றார் ஹோட்டல் முதலாளி அதற்குள் சாப்பிட்டுவிட்டு வெளியே காத்திருப்போர் கூட்டம் ஜாஸ்தியாக கலாட்டா வேண்டாம் என்று சில்லறையை எண்ணிக் கொடுத்தார் தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் பதிமூன்று சரியா பார்த்து கொள்ளும் சாமியாரே நீங்கள் சொல்லிவிட்டால் நமக்கும் சரிதான் எனக்கு கணக்கு வராது என்றார் கடவுள் ஒரு போலி பத்து ரூபாய் நோட்டை தள்ளிவிட்டதில் கடைக்காரருக்கு ஒரு திருப்தி வெளியே இருவரும் வந்தார்கள் வாசலில் அவ்வளவு கூட்டமில்லை இருவரும் நின்றார்கள் கடவுள் தம் கையில் கற்றையாக அடுக்கியிருந்த நோட்டுகளில் ஐந்தாவதை மட்டும் எடுத்தார் சுக்குநூறாக கிழித்து கீழே எறிந்தார் கந்தசாமி பிள்ளைக்கு பக்கத்தில் நிற்பவர் பைத்தியமோ என்ற சந்தேகம் திடுக்கிட்டு வாயை பிளந்து கொண்டு நின்றார் கள்ள நோட்டு என்னை ஏமாற்ற பார்த்தான் நான் அவனை ஏமாற்றிவிட்டேன் என்றார் கடவுள் அவருடைய சிரிப்பு பயமாக இருந்தது என் கையில் கொடுத்தால் குடிமியை பிடித்து கொண்டு வந்திருப்பேனே என்றார் கந்தசாமி பிள்ளை திக்கரி பவுடருக்கு நீர் உடன்பட்டீரே இல்லையா அந்த மாதிரி இதற்கு நான் உடன்பட்டேன் என்று வைத்துக் கொள்ளும் அவனுக்கு பத்து தான் பெரிசு அதனால்தான் அவனை ஏமாற்றும்படி விட்டேன் என்றார் கடவுள் வலிய வந்து காப்பி வாங்கிக் கொடுத்தவரிடம் எப்படி விடைபெற்றுக் கொள்வது என்று பட்டது கந்தசாமி பிள்ளைக்கு திருவள்ளிக்கேணிக்குத்தானே வாருங்கள் டிராமில் ஏறுவோம் என்றார் கந்தசாமி பிள்ளை அது வேண்டவே வேண்டாம் எனக்கு தலை சுற்றும் மெதுவாக நடந்தே போய்விடலாமே என்றார் கடவுள் ஐயா நான் பகலெல்லாம் காலால் நடந்தாச்சு என்னால் அடி எடுத்து வைக்க முடியாது ரிக்ஷாவிலே ஏறி போகலாமே என்றார் கந்தசாமி பிள்ளை நாம்தான் வழிகாட்டுகிறோமே பத்து ரூபாய் நோட்டை கூடியவர் கொடுத்தால் என்ன என்பதுதான் அவருடைய கட்சி நரவாகனமா அதுதான் சிலாக்கியமானது என்றார் கடவுள் இரண்டு பேரும் ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டார்கள் சாமி கொஞ்சம் இருங்க வழக்க ஏத்திக்கிற என்றான் ரிக்ஷாக்காரன் பொழுது மங்கி மின்சார வெளிச்சம் மிஞ்சியது இவ்வளவு சீக்கிரத்தில் அந்யோன்யமாகிவிட்டோமே நீங்கள் யார் என்று கூட எனக்கு தெரியாது நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது பட்டணத்து சந்தை இறைச்சலிலே இப்படி சந்திக்க வேண்டுமென்றால் கடவுள் சிரித்தார் பல் இருட்டில் மோகனமாக மின்னியது நான் யார் என்பது இருக்கட்டும் நீங்கள் யார் என்பதை சொல்லுங்களேன் என்றார் அவர் கந்தசாமி பிள்ளைக்கு தம்மை பற்றி கொள்வதில் எப்பொழுதுமே ஒரு தனி உற்சாகம் அதிலும் ஒருவன் ஓடுகிற ரிக்ஷாவில் தம்மிடம் அகப்பட்டுக் கொண்டால் விட்டு வைப்பாரா கனைத்துக் கொண்டு ஆரம்பித்தார் சித்த வைத்திய தீபிகை என்ற வைத்திய பத்திரிகையை பார்த்ததுண்டா என்று கேட்டார் கந்தசாமி பிள்ளை இல்லை என்றார் கடவுள் அப்பொழுது வைத்திய சாஸ்திரத்தில் பரிச்சயமில்லை என்றுதான் கொள்ள வேண்டும் என்றார் கந்தசாமி பிள்ளை பரிச்சயம் உண்டு என்றார் கடவுள் இதென்னடா சங்கடமாக இருக்கிறது என்று யோசித்தார் கந்தசாமி பிள்ளை உங்களுக்கு வைத்திய சாஸ்திரத்தில் பரிச்சயம் உண்டு ஆனால் சித்த வைத்திய தீபிகையுடன் பரிச்சயமில்லை என்று கொள்வோம் இப்படியாயின் உங்கள் வைத்திய சாஸ்திர ஞானம் பரிபூர்ணமாகவில்லை நம்மிடம் பதினேழு வருஷத்து இதழ்களும் பைண்டு வால்யூம்களாக இருக்கின்றன நீங்கள் அவசியம் வீட்டுக்கு ஒருமுறை வந்து அவற்றை படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் பதினேழு வருஷ இதழ்களா பதினேழு பன்னிரண்டு இருநூற்று நாலு கடவுளின் மனசு நடுநடுங்கியது ஒருவேளை கால் வருஷம் ஒருமுறை பத்திரிகையாக இருக்கலாம் என்று ஓர் அற்ப நம்பிக்கை தோன்றியது தீபிகை மாதம் ஒரு முறை பத்திரிகை வருஷ சந்தா உள்நாட்டுக்கு ரூபாய் ஒன்று வெளிநாடு என்றாலே இரண்டே முக்கால் ஜீவிய சந்தா ரூபாய் இருபத்தி ஐந்து நீங்கள் சந்தாதாரராக சேர்ந்தால் ரொம்ப பிரயோஜனம் உண்டு வேண்டுமானால் ஒரு வருஷம் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்புறம் ஜீபிய சந்தாவை பார்க்கலாம் என்று கடவுளை சந்தாதாராக சேர்க்கவும் முயன்றார் பதினேழு வால்யூம்கள் தவிர இன்னும் இருபத்தி ஐந்து ரூபாய் வாங்கிக் கொண்டு ஓட விரட்டலாம் என்று நினைக்கிறாரா அதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது என்று யோசித்துவிட்டு யாருடைய ஜீவியம் என்று கேட்டார் கடவுள் உங்கள் உங்களுள்தான் என்னாயுலும் அல்ல பத்திரிகை ஆயுளும் அல்ல அது அழியாத வஸ்து நான் போனாலும் வேறு ஒருவர் சித்த வைத்திய தீபிகையை நடத்தி கொண்டுதான் இருப்பார் அதற்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு என்றார் கந்தசாமி பிள்ளை இந்த சமயம் பார்த்து ரிக்ஷாக்காரன் வண்டி வேகத்தை நிதானமாகிவிட்டு பின்புறமாக திரும்பி பார்த்தான் வேகம் குறைந்தால் எங்கே வண்டியில் இருக்கிற ஆசாமி குதித்து ஓடி போவாரோ என்று கந்தசாமி பிள்ளைக்கு பயம் என்னடா திரும்பி பார்க்கற மோட்டார் வருது மோதிக்காதே போ என்றார் கந்தசாமி பிள்ளை என்ன சாமி நீங்க என்ன மனுஷ பிறவியா அல்லது பிசாசுங்களா வண்டியில ஆளே இல்லாத மாதிரி காத்தாட்டம் இருக்கு என்றான் ரிக்ஷாக்காரன் வாடகையும் காத்தாட்டுமே தோணும்படி கொடுக்குறோம் நீ வண்டியை இஸ்துகணுப்போ என்று அதட்டினார் கந்தசாமி பிள்ளை தவிரவும் நான் வைத்திய தொழிலும் நடத்தி வருகிறேன் சித்தமுறைதான் அனுஷ்டானம் வைத்தியத்திலே வருவது பத்திரிகைக்கும் குடும்பத்துக்கும் கொஞ்சம் குறைய போதும் இந்த இதழிலே ரசக்கட்டை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் பாருங்கோ நமக்கொரு பழைய சுவடி ஒன்று கிடைத்தது அதிலே பல அபூர்வ பிரயோகம் எல்லாம் சொல்லியிருக்கு என்று ஆரம்பித்தார் கந்தசாமி பிள்ளை ஏதுது மகன் ஓய்கிற வழியாய் காணுமே என்று நினைத்தார் கடவுள் தினம் சராசரி எத்தனை பேரை வேட்டு வைப்பீர் என்று கேட்டார் பெருமையாக சொல்லிக் கொள்ளும்படி அவ்வளவு ஒன்றும் இல்லை மேலும் உங்களுக்கு நான் வைத்தியத்தை ஜீவோனோபாயமாக வைத்திருக்கிறேன் என்பது ஞாபகம் இருக்க வேண்டும் வியாதியும் கூடுமான வரையில் அகன்றிவிடக்கூடாது கூடாது ஆசாமையும் தீர்ந்துவிடக் கூடாது அப்பொழுதுதான் சிகிச்சைக்கு வந்தவனிடம் வியாதியை ஒரு வியாபாரமாக வைத்து நடத்த முடியும் ஆள் அல்லது வியாது என்று முரட்டுத்தனமாக சிகிச்சை பண்ணினால் தொழில் நடக்காது வியாதியும் வேகம் குறைந்து படிப்படியாக குணமாக வேண்டும் மருந்தும் வியாதிக்கோ மனுஷனுக்கோ கெடுதல் தந்துவிடக் இதுதான் வியாபார முறை இல்லாவிட்டால் இந்த பதினேழு வருஷங்களாக பத்திரிகை நடத்தி கொண்டிருக்க முடியுமா என்று கேட்டார் கந்தசாமி பிள்ளை கடவுள் விஷயம் புரிந்தவர் போல தலையை ஆட்டினார் இப்படி உங்கள் கையை காட்டுங்கள் நாடு எப்படி அடிக்கிறது என்று பார்ப்போம் என்று கடவுளின் வலது கையை பிடித்தார் கந்தசாமி பிள்ளை ஓடுகிற வண்டியில் இருந்து கொண்டா என்று சிரித்தார் கடவுள் அது வைத்தியனுடைய திறமையை பொறுத்தது என்றார் கந்தசாமி பிள்ளை நாடியை சில வினாடிகள் கவனமாக பார்த்தார் பித்தம் ஏறி அடிக்கிறது விஷப்பிரயோகமும் பழக்கமுண்டோ என்று கொஞ்சம் வினயத்துடன் கேட்டார் பிள்ளை நீ கெட்டிக்காரன்தான் வேறும் எத்தனையோ உண்டு என்று சிரித்தார் கடவுள் ஆமாம் நாம் என்னத்தையோ எல்லாமோ பேசிக்கொண்டிருக்கிறோம் அது இருக்கட்டும் திருவள்ளிக்கேணியில் எங்கே என்றார் கந்தசாமி பிள்ளை ஏழாம் நம்பர் வீடு ஆபீஸ் வெங்கடாசலம் முதலி சந்து என்றார் கடவுள் அடட அது நம்ப விலாசமாச்சே அங்கே யாரை பார்க்க வேண்டும் கந்தசாமி பிள்ளையை தெரியா போச்சு போங்கோ நான்தான் அது தெய்வந்தான் நம்மை அப்படி சேர்த்து வைத்திருக்கிறது தாங்கள் யாரோ இனம் தெரியவில்லையே என்றார் கந்தசாமி பிள்ளை நானா கடவுள் என்றார் சாவுகாசமாக. மெதுவாக அவர் வானத்தை பார்த்துக்கொண்டு தாடியை நிரடினார் கந்தசாமி பிள்ளை திடுக்கிட்டார் கடவுளாவது வருவதாவது பூலோகத்தை பார்க்க வந்தேன் நான் இன்னும் சில நாட்களுக்கு உம்முடைய அதிதி கந்தசாமி பிள்ளை பதற்றத்துடன் பேசினார் எத்தனை நாள் வேண்டுமானாலும் இரும் அதற்கு ஆட்சேபம் இல்லை நீர் மட்டும் உம்மை கடவுள் என்று தயவு செய்து வெளியில் சொல்லிக் கொள்ள வேண்டாம் உம்மை பைத்தியக்காரன் என்று நினைத்தாலும் பரவாயில்லை என்னை என் வீட்டுக்காரி அப்படி நினைத்துவிடக் கூடாது என்றார் அந்த விளக்கு பக்கத்தில் நிறுத்திடா என்றார் கந்தசாமி பிள்ளை வண்டி நின்றது இருவரும் இறங்கினார்கள் கடவுள் அந்த ரிக்ஷாக்காரனுக்கு பளபளப்பான ஒற்றை ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்துக் கொடுத்தார் நல்லாயிருக்கணும் சாமி என்று உள்ளம் குளிர சொன்னான் ரிக்ஷாக்காரன் கடவுளை ஆசிர்வாதம் பண்ணுவதாவது என்னடா பெரியவரை பார்த்து நீ என்னடா ஆசிர்வாதம் பண்ணுவது என்று அதட்டினார் கந்தசாமி பிள்ளை அப்படி சொல்லடா அப்பா இத்தனை நாளா காது குளிர மனசு குளிர இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டதில்லை அவன் சொன்னால் என்ன என்றார் கடவுள் அவங்கிட்ட இரண்டண்ணா குறைச்சு கொடுத்து பார்த்தா அப்ப தெரியும் என்றார் கந்தசாமி பிள்ளை எசமா நான் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் அநியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் இல்ல சாமி நான் எப்பவும் அந்த லேக்கல தான் குந்திக்கிட்டு இருப்பேன் வந்தா கண்ணு பார்க்கணும் என்று ஏற்காலை உயர்த்தினான் ரிக்ஷாக்காரன் மகா நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன்தான் தெரியும் போடா கள்ளுத்தண்ணிக்கு கட்டுப்பட்டவன் என்றார் கந்தசாமி பிள்ளை பாடக வண்டியை இஷ்டுக்கிட்டு நாள் முச்சூடும் வெயில்ல ஓடினா தெரியும் உன்னை இன்னா சொல்ல கடவுளுக்கு கண்ணில்ல உன்னைய சொல்ல வச்சான் என்னைய கேட்க வச்சான் என்று சொல்லிக்கொண்டே வண்டியை இழுத்து சென்றான் கடவுள் வாய்விட்டு உறக்க சிரித்தார் விழுந்து விழுந்து சிரித்தார் மனசிலே மகிழ்ச்சி குளிர்ச்சி இதுதான் பூலோகம் என்றார் கந்தசாமி பிள்ளை இவ்வளவுதானா என்றார் கடவுள் இருவரும் வீட்டை நோக்கி நடந்தார்கள் வீட்டுக்கு எதிரில் உள்ள லாந்தல் கம்பத்தின் பக்கத்தில் வந்ததும் கடவுள் நின்றார் கந்தசாமி பிள்ளையும் காத்து நின்றார் பக்தா என்றார் கடவுள் எதிரில் கிழவனார் நிற்கவில்லை புலித்தோலாடனையும் சடாமுடியும் மானும் மழுவும் பிறையுமாக கடவுள் காட்சியளித்தார் கண்ணிலே மகிழ்ச்சி வெறி துள்ளியது உதட்டிலே புன்சிரிப்பு பக்தா என்றார் மறுபடியும் கந்தசாமி பிள்ளைக்கு விஷயம் புரிந்துவிட்டது ஓய் கடவுளே பிடி வரத்தை என்கிற வித்தையெல்லாம் எங்கிட்ட செல்லாது நீர் வரத்தை கொடுத்துவிட்டு உம்பாட்டுக்குப் போவீர் இன்னொரு தெய்வம் வரும் தலையைக் கொடு என்று கேட்கும் உம்மிடம் வரத்தை வாங்கிக் கொண்டு பிறகு தலைக்கு ஆபத்தை தேடிக் கொள்ளும் ஏமாந்த சொனகிரி நானல்ல ஏதோ பூலோகத்தை பார்க்க வந்தீர் நம்முடைய அதிதியாக இருக்க ஆசைப்பட்டீர் அதற்கு ஆட்சேபம் எதுவும் இல்லை என்னுடன் பழக வேண்டுமானால் மனுஷனைப் போல என்னைப் போல நடந்து கொள்ள வேண்டும் மனுஷ ஆத்துக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும் நான் முந்தி சொன்னதை மறக்காமல் வீட்டுக்கு ஒழுங்காக வாரும் என்றார் கந்தசாமி பிள்ளை கடவுள் மௌனமாக பின்தொடர்ந்தார் கந்தசாமி பிள்ளையின் வாதம் சரி என்று பட்டது இதுவரையில் பூலோகத்தில் வரம் வாங்கி உருப்பட்ட மனுஷன் யார் என்ற கேள்விக்கு பதிலே கிடையாது என்றுதான் அவருக்கு பட்டது கந்தசாமி பிள்ளை வாசல் அருகில் சற்று நின்றார் சாமி உங்களுக்கு பரமசிவம் என்று பெயர் கொடுக்கவா அம்மையப்ப பிள்ளை என்று கூப்பிடவா என்றார் பரமசிவன்தான் சரி பழைய பரமசிவம் அப்போ உங்களை அப்பா என்று உறவுமுறை வைத்து கூப்பிடுவேன் உடன்பட வேணும் என்றார் கந்தசாமி பிள்ளை அப்பா என்று வேண்டாமப்பா பெரியப்பா என்று கூப்பிடும் அப்போதுதான் என் சொத்துக்கு ஆபத்தில்லை என்று சிரித்தார் கடவுள் பூலோக வலமுறைப்படி நடப்பது என்று தீர்மானித்தபடி சற்று ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று பட்டது கடவுளுக்கு அப்படி உங்கள் சொத்து என்னவோ என்றார் கந்தசாமி பிள்ளை இந்த பிரபஞ்சம் முழுவதும் தான் என்றார் கடவுள் பயப்பட வேண்டாம் அவ்வளவு பேராசை நமக்கு இல்லை என்று கூறிக்கொண்டே நடைப்படையில் காலை வைத்தார் கந்தசாமி பிள்ளை வீட்டு முன்கூடத்தில் ஒரு தகர விளக்கு அவ்விடத்தை கோவிலின் கர்ப்பகிரகமாக்கியது அதற்கு அந்த புறத்தில் நீண்டு இருண்டு கிடக்கும் பட்டகசாலை அதுக்கு புறம் என்னவோ ஒரு குழந்தை அதற்கு நாலு வயசு இருக்கும் மனசிலே இன்பம் பாய்ச்சும் அழகு கண்ணிலே எப்பொழுது பார்த்தாலும் காரணமற்ற சந்தோஷம் பழைய காலத்து ஆசாரப்படி உச்சியில் குறுக்காக வகுடு எடுத்து முன்னும் பின்னுமாக பின்னிய எலிவால் சடைவாளை வாழைத்துக் கொண்டு நின்றது முன்புறம் சடையை கட்டிய வாழைனார் கடமையில் வழிவு தொங்கி குழந்தை குனியும் போதெல்லாம் அதன் கண்ணில் விழுந்து தொந்தரவு கொடுத்தது குழந்தையின் கையில் ஒரு ஓர் ஓட்டுத்துண்டும் இருந்தன இடையில் முழங்காலை கொண்டிருக்கும் கிழிசல் சிற்றாடை குனிந்த தரையில் கோடு போட முயன்று வாழைநார் கண்ணில் விழுந்ததனால் நிமிர்ந்து நின்று கொண்டு இரண்டு கைகளாலும் வாழைநாரை பிடித்து பலங்கொண்டு மட்டும் இழுத்தது அதன் முயற்சி பலிக்கவில்லை வலித்தது அழுவுமோ அல்லது இன்னும் ஒரு தடவை இழுத்து பார்ப்போமா என்று அது தர்க்கித்துக் கொண்டிருக்கும் போது அப்பா உள்ளே நுழைந்தார் அப்பா என்று கூச்சலுடன் கந்தசாமி பிள்ளையின் காலை கட்டிக்கொண்டது அண்ணாந்து பார்த்து எனக்கு என்ன கொண்டாந்த என்று கேட்டது என்னைத்தான் கொண்டாந்தேன் என்றார் கந்தசாமி பிள்ளை என்னப்பா தென்னாந்தன உன்னையேதானே கொண்டார பொறிக்கடலையாவது கொண்டாடப்படாதா என்று சினுங்கியது குழந்தை பொறிக் கடலை உடம்புக்காகாது இதோ பார் உனக்கு ஒரு தாத்தாவை கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் கந்தசாமி பிள்ளை இதுதான் உம்முடைய குழந்தையோ என்று கேட்டார் கடவுள் குழந்தையின் பேரில் விழுந்த கண்களை மாற்ற முடியவில்லை அவருக்கு கந்தசாமி பிள்ளை சற்று தயங்கினார் சும்மா சொல்லும் இப்போவெல்லாம் நான் சுத்த சைவன் மண்பானை சமையல்தான் பிடிக்கும் பால் தயிர் கூட சேர்த்துக் கொள்வதில்லை என்று சிரித்தார் கடவுள் ஆசைக்கு என்று காலம் தப்பிப் பிறந்த கருவேப்பிலை கொழுந்து என்றார் கந்தசாமி பிள்ளை இப்படி உட்காருங்கள் இப்போ குழாயிலே தண்ணீர் வராது குடத்திலே எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று உள்ளே இருட்டில் மறைந்தார் கந்தசாமி பிள்ளை கடவுள் துண்டை உதறி போட்டுவிட்டு கூடத்தில் உட்கார்ந்தார் மனசிலே ஒரு துருதுருப்பும் எல்லையற்ற நிம்மதியும் இருந்தன அடியம்மா கருவேப்பிலை கொழுந்தே என்று கைகளை நீட்டினார் கடவுள் ஒரே குதியில் அவருடைய மடியில் வந்து ஏறிக்கொண்டது குழந்தை என் பேரு கர்கேப்பில்லை குழந்தைல்ல வள்ளிப்பா மா மாத்திரும் என்ன கருப்பி கருப்பின்னு கூப்பிட்டுதா நான் என்ன அப்படியா என்று கேட்டது அது பதிலை எதிர்பார்க்கவில்லை அதன் கண்களுக்கு தாத்தாவின் கண்டத்தில் இருந்த கருப்பு மறு தென்பட்டது அதென்ன தாத்தா கன்னங்கரையில் நவ்வா பழ மாதிரி கழுத்துல இருக்கு த கடிச்சு திங்கனும் போல இருக்கு என்று கண்களை சிமிட்டுப் பேசிக்கொண்டு மடியில் எழுந்து நின்று கழுத்தில் பூ போன்ற உதடுகளை வைத்து அழுத்தியது இளம் பல் கழுத்தில் கிழு கிழுத்தது கடவுள் உடலே குழு குழுத்தது இருக்கு என்று உடம்பை நெளித்தார் கடவுள் ஏன் தாத்தா கழுத்துல நெருப்பு கிருப்பு பட்டு போச்சா எனக்கும் இந்தா பாரு என்று தன் விரல் நுனியில் கன்றி கருத்துப் போன கொப்பளத்தை காட்டியது பாப்பா அது அம்மா முந்தி தரம் எல்லோரும் கொடுத்தாலேன்னு வாங்கி வாயில போட்டுக்கொண்டேன் எனக்கு பங்கிலியான்னு கழுத்த புடிச்சு புட்டாங்க அதுல இருந்து அது அங்கேயே சிக்கிக்குச்சு அது கிடக்கட்டும் உனக்கு விளையாட தோழி பிள்ளைகள் இல்லையா என்று கேட்டார் கடவுள் வட்டும் கரித்துண்டும் இருக்கே நீ வட்டாட வருதியா என்று கூப்பிட்டது குழந்தையும் கடவுளும் வட்டு விளையாட ஆரம்பித்தார்கள் ஒற்றைக் காலை மடக்கிக் கொண்டே நொண்டியடித்து ஒரு தாவு தாவினார் கடவுள் தாத்தா தோத்து போனியே என்று கைகொட்டி சிரித்தது குழந்தை ஏன் என்று கேட்டார் கடவுள் கால் பட்டு பட்டுவிட்டதாம் முந்தையே சொல்லப்படாதா என்றார் கடவுள் ஆட்டன் தெரியாம ஆட வரலாமா என்று கையை மணக்கிக் கொண்டு கேட்டது குழந்தை அந்த சமயத்தில் ஸ்ரீ கந்தசாமி பிள்ளை முன்னே வர ஸ்ரீமதி பின்னே குடமும் இடுப்புமாக இருட்டில் இருந்து வெளிப்பட்டார்கள் இவங்கதான் கைலாச வரத்துப் பெரியப்பா கரிசங்கொழுத்து பொண்ணை இவங்களுக்கு ஒண்ணுவிட்ட மகனுக்கு மகனுக்குத்தான் கொடுத்திருக்கு தெரியாதா என்றார் கந்தசாமி பிள்ளை என்னமோ தேசாந்திரியாக போயிட்டதாக சொல்லுவார்களே அந்த மாமாவா வாருங்க மாமா சேவிக்கிறேன் என்று குடத்தை இறக்கி வைத்துவிட்டு விழுந்து நமஸ்கரித்தாள் காது நிறைந்த பழங்கால மாம்படம் கன்னத்தில் இடிப்பட்டது பத்தும் பெருக்கமுமாக சுகமாக வாழவேணும் என்று ஆசிர்வதித்தார் கடவுள் காந்திமதி அம்மையாருக்கு அதுதான் கந்தசாமி பிள்ளை மனைவியின் பெயர் என்றும் அனுபவித்திராத உள்ள நிறைவு ஏற்பட்டது மனமும் குளிர்ந்தது கண்ணும் நனைந்தது வாசல்ல இருக்கிற அரிசி மூட்டையை அப்படியே போட்டு வச்சிருந்தா என்று ஞாபகமூட்டினார் கடவுள் இவகளுக்கு மறதிதான் சொல்லி முடியாது அரிசி வாங்கியாச்சான்னு இப்பதான் கேட்ட இல்லைன்னு சொன்னாக ஊருக்கெல்லாம் மறந்து கொடுக்காக இவக தான் மருந்த காங்கள படைச்ச கடவுள் பக்கத்துல நின்னுதான் பார்க்கணும் என்றாள் காந்திமதி அம்மாள் பார்த்துக்கிட்டுத்தான் நிக்காரே என்றார் கடவுள் கிராமியமாக பார்த்து சிரிக்கணும் அப்பதான் புத்தி வரும் என்றாள் அம்மையார் கடவுள் சிரித்தார் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் வாசலுக்குப் போனார்கள் இந்த செப்பிடு வித்தையெல்லாம் கூடாது என்று சொன்னேனே என்றார் பிள்ளை காதோடு காதாக இனிமேல் இல்லை என்றார் கடவுள் கந்தசாமி பிள்ளை முக்கி முனகி பார்த்தார் மூட்டை அசையவே இல்லை நல்ல இளவட்டம் என்று சிரித்துக்கொண்டே மூட்டையை இடுப்பில் இடுக்கிக் கொண்டார் கடவுள் நீங்க எடுக்கதாவது உங்களத்தானே ஒரு பக்கமா தாங்கி பிடியுங்க சும்மா பார்த்துக்கிட்டு நிக்கியேளே என்று பதைத்தாள் காந்திமதி அம்மாள் நீ சும்மாயிரம்மா எங்கே போடணும்னு சொல்லுதே என்றார் கடவுள் இந்த கூடத்திலேயே கடக்கட்டும் நீங்க இங்கே சும்மா வச்சிருங்க என்று வழிமறித்தாள் காந்திமதி அம்மாள் கந்தசாமி பிள்ளையும் கடவுளும் சாப்பிட்டுவிட்டு வாசல் திண்ணைக்கு வரும்பொழுது இரவு மணி பதினொன்று இனிமேல் என்ன யோசனை என்றார் கடவுள் தூங்கத்தான் என்றார் பிள்ளை விட்டு கொண்டே தாத்தா நானும் தான் படுத்துக்குவேன் என்று ஓடி வந்தது குழந்தை நீ அம்மைய கூப்பிட்டு பாயும் தலையணியும் எடுத்து போட சொல்லு என்றார் கந்தசாமி பிள்ளை என்னையுமா தூங்க சொல்கிறீர் என்று கேட்டார் கடவுள் கூட பழகினால் அவர்களைப் போலத்தான் நடந்தாகணும் தூங்க இஷ்டமில்லை என்றால் பேசாமல் படுத்துக் கொண்டிருங்கள் ராத்திரியில் நடமாடினால் அபவாதத்துக்கு இடமாகும் என்றார் கந்தசாமி பிள்ளை கந்தசாமி பிள்ளை தெரு சித்தாந்த தீபிகை ஆபீஸில் தரையில் உட்கார்ந்து கொண்டு பதவுரை எழுதி கொண்டிருக்கிறார் போகர் நூலுக்கு விளக்க உரை அவர்கள் பத்திரிகையில் மாதா மாதம் தொடர்ச்சியாக பிரசுரமாகி வருகிறது அச்சாப்பா இன்னும் ஒன்று சொல்ல கேளு அப்பனே வயமான செங்கரும்பு காச்சிய வெந்நீருடனே கருடப்பிச்சு கல்லுருவி புல்லுருவி நல்லுமத்தை கருடப்பச்சை என்றும் பாடம் என்று எழுதிவிட்டு வாசல் வழியாக போகும் தபால்காரன் உள்ளே நுழையாமல் நேராக போவதை பார்த்துவிட்டு இன்றைக்கு பத்திரிகை போகாது என்று முனகியபடி எழுதியதை சுருட்டி மூளையில் வைத்துவிட்டு விரல்களை சொடுக்கு முறித்துக் கொண்டார் வாசலில் ரிக்ஷா வந்து நின்றது கடவுளும் குழந்தையும் இறங்கினார்கள் வள்ளியின் இடுப்பில் பட்டு சிற்றாடை கை நிறைய மிட்டாய்ப் பொட்டலம் தாத்தாவும் நானும் செத்த காலேஜ் காலேஜ் எல்லாம் பார்த்தோம் என்று துள்ளியது குழந்தை எதற்காக ஓய் ஒரு கட்டிடத்தை கட்டி எலும்பையும் தோளையும் பொதிந்து பொதிந்து வைத்திருக்கிறது என்னை கேலி செய்ய வேண்டும் என்று நினைப்போ என்று கேட்டார் கடவுள் குரலில் கடுகடுப்பு தோணித்தது அவ்வளவு ஞானத்தோடு இங்கே யாரும் செய்து செய்துவிடுவார்களா சிருஷ்டியின் அபூர்வத்தை காட்டுவதாக நினைத்துக் கொண்டுதான் அதையெல்லாம் அப்படி வைத்திருக்கிறார்கள் அது கிடக்கட்டும் நீங்க இப்படி ஒரு இருபத்தைந்து ரூபாய் கொடுங்கள் உங்களை ஜீவிய சந்தாதாரராக சேர்த்து விடுகிறேன் இன்று பத்திரிகை போயாக வேணும் என்று கையை நீட்டினார் பிள்ளை இது யாரை ஏமாற்ற யார் நன்மைக்கு என்று சிரித்தார் கடவுள் தானம் வாங்கவும் பிரியமில்லை கடன் வாங்கும் யோசனையும் இல்லை அதனால்தான் வியாபாரத்தனமாக இருக்கட்டும் என்கிறேன் நன்மையைப் பற்றி பிரமாதமாக பேசிவிட்டீர்களே இந்த பூலோகத்தில் நெய் முதல் நல்லெண்ணம் வரையில் எல்லாம் கலப்படம்தான் இது உங்களுக்குத் தெரியாதா என்று ஒரு போடு போட்டார் கந்தசாமி பிள்ளை கடவுள் யோசனையில் ஆழ்ந்தார் அதிருக்கட்டும் போகரிலே சொல்லியிருக்கிறதே கருடப்பச்சை அப்படி ஒரு மூலிகை உண்டா அல்லது கருட பிச்சுதானா என்று கேட்டார் கந்தசாமி பிள்ளை பிறப்பித்த பொறுப்புதான் எனக்கு பெயரிட்ட படியும் என்மேல் போடுகிறீரே இது நியாயமா நான் என்னத்தை கண்டேன் உம்மை உண்டாக்கினேன் உமக்கு கந்தசாமி பிள்ளை என்று உங்க அப்பா பெயரிட்டார் அதற்கும் நான்தான் பழியா என்று வாயை மடக்கினார் கடவுள் நீங்கள் இரண்டு பேரும் வெயிலில் அலைந்துவிட்டு வந்தது கோபத்தை எழுப்புகிறது போலிருக்கிறது அதற்காக என்னை மிரட்டி மடக்கிவிட்டதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் அவசரத்தில் திடுதுப்பென்ற சாபம் கொடுத்தீரானால் இருபத்தைந்து ரூபாய் வீணாக போகுமே என்பதுதான் என் கவலை என்றார் கந்தசாமி பிள்ளை பொட்டலத்தை அவிழ்த்து தின்று கொண்டிருந்த குழந்தை ஏன் தாத்தா அப்பா கிட்ட பேசுத அவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது இத தின்னு பாரு இனிச்சிக் கிடக்கு என்று கடவுளை அழைத்தது குழந்தை கொடுக்கும் லட்டு துண்டுகளை சாப்பிட்டு கொண்டே பாப்பா உதுந்தது எனக்கு முழுசு உனக்கு என்றார் கடவுள் குழந்தை ஒரு லட்டை எடுத்து சற்று நேரம் கையில் கொண்டே யோசித்தது தாத்தா முழுசு வாய்க்குள்ள கொள்ளாதே உடுத்தா உனக்குன்னு செலுத்தியே அப்ப எனக்கு இல்லையா என்று கேட்டது குழந்தை கடவுள் விழுந்து விழுந்து சிரித்தார் அவ்வளவும் உனக்கே உனக்குத்தான் என்றார் அவ்வளவுமா எனக்கா என்று கேட்டது குழந்தை ஆமாம் உனக்கே உனக்கு என்றார் கடவுள் அப்புறம் பசிக்காதே சாப்பிடாட்டா அம்மா அடிப்பாகளே அப்பா லேவியம் கொடுப்பார்களே என்று கவலைப்பட்டது குழந்தை பசிக்கும் பயப்படாதே என்றார் கடவுள் தாங்கள் வாங்கிக் கொடுத்திருந்தாலும் அது ஹோட்டல் பட்சணம் ஞாபகம் இருக்கட்டும் என்றார் கந்தசாமி பிள்ளை நான்தான் இருக்கிறேனே என்றார் கடவுள் நீங்கள் இல்லை என்று நான் எப்பொழுது சொன்னேன் என்றார் கந்தசாமி பிள்ளை சில வினாடிகள் பொறுத்து இன்றைய செலவு போக அந்த நூறு ரூபாயில் எவ்வளவு மிச்சம் என்றார் கந்தசாமி பிள்ளை உமக்கு ரூபாய் இருபத்தைந்து போக கையில் ஐம்பது இருக்கிறது என்று சிரித்தார் கடவுள் அதற்குப் பிறகு என்ன யோசனை அதுதான் எனக்கும் புரியவில்லை என்னைப் போல வைத்தியம் செய்யலாமே உம்முடன் போட்டி போட நமக்கு இஷ்டமில்லை அப்படி நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்னோடு போட்டி போடல லோகத்து முட்டாள்தனத்தோட போட்டி போடுகிறீர்கள் பிரியமில்லை என்றால் சித்தாந்த உபன்யாசங்கள் செய்யலாமே நீர் எனக்கு பிழைக்கிறதற்காக வழி சொல்லுகிறீர் அதில் துட்டு வருமா என்று சிரித்தார் கடவுள் அப்போ எனக்குதான் கூத்தாட நன்றாக வருமே என்ன சொல்கிறீர் தேவியை வேண்டுமானாலும் தருவிக்கிறேன் கந்தசாமி பிள்ளை சிறிது யோசித்தார் எனக்கென்னவோ பிரியமில்லை என்றார் பிறகு பிழைக்கிற வழி என்னங்காணும் பிரபஞ்சமே எங்கள் ஆட்டத்தை வைத்துதானே பிழைக்கிறது உங்களிஷ்டம் என்றார் கந்தசாமி பிள்ளை கந்தசாமி பிள்ளை மறுபடியும் சிறிது நேரம் சிரித்தார் வாருங்கள் போவோம் என்று ஆணியில் கிடந்த மேல் வேட்டியை எடுத்து உதறி போட்டுக்கொண்டார் குழந்தை என்றார் கடவுள் அதுதான் உறங்குகிறதே வருகிற வரையிலும் உறங்கட்டும் என்றார் பிள்ளை கால்மணி போது கழித்து மூன்று பேர் திவான் பகதூர் பிரகதீஸ்வர சாஸ்திரிகள் பங்களாவுக்குள் நுழைந்தனர் ஒருவர் கந்தசாமி பிள்ளை மற்றொருவர் கடவுள் மூன்றாவது பெண் தேவி நான் இவருக்கு தங்கபஸ்பம் செய்து கொடுத்து வருகிறேன் நான் சொன்னால் கேட்பார் என்று விளக்கிக் கொண்டே முன்வராந்தா படிக்கட்டுகளில் ஏறினார் பிள்ளை இருவரும் பின்தொடர்ந்தனர் தேவியின் கையில் ஒரு சிறு மூட்டை இருந்தது சாமி இருக்காங்களா நான் வந்திருக்கேன் என்று சொல்லு என்று அதிகாரத்தோடு வேலைக்காரனிடம் சொன்னார் கந்தசாமி பிள்ளை பிள்ளையவர்களா வரவேணும் வரவேணும் பஸ்பம் நேத்தோடு தீந்து போச்சு உங்களை காணவில்லையே என்று கவலைப்பட்டேன் என்று கலகலத்த பேச்சுடன் வெம்பிய சரீரமும் மல்வேஷ்டியையும் தங்க விளிம்பு கண்ணாடியுமாக ஒரு திவான் பகதூர் ஓடி வந்தது எல்லோரையும் கும்பிட்டுக் கொண்டே அது சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டது உட்காருங்கள் உட்காருங்கள் என்றார் திவான் பகதூர் கந்தசாமி பிள்ளை அவரது நாடியை பிடித்து பார்த்து கொண்டே பரவாயில்லை சாயங்காலம் பஸ்மத்தை அனுப்பி வைக்கிறேன் நான் வந்தது இவாளை உங்களுக்கு பரிச்சயம் பண்ணி வைக்க இவாள் ரெண்டு பேரும் நாட்டிய சாஸ்திர சாகரம் உங்கள் நிறுத்திய கலாமண்டலியில் வசதி பண்ணினா சௌகரியமாக இருக்கும் என்றார் கந்தசாமி பிள்ளை திவான் பகதூரின் உற்சாகம் எல்லாம் ஆமையின் காலும் தலையும் போல உள்வாங்கின கைகளைக் குவித்து ஆள்காட்டி விரல்களையும் கட்டை விரல்களையும் முறையே மூக்கிலும் மோவாய் கட்டையிலுமாக வைத்துக்கொண்டு என்று தலையை அசைத்துக் கொடுத்துக் கொண்டிருந்தார் இவர் பெயர் கூத்தனார் இந்த அம்மாளின் பெயர் பார்வதி இருவரும் தம்பதிகள் என்று ஒருவை சற்று விளக்கி வைத்தார் கந்தசாமி பிள்ளை நான் கேள்விப்பட்டதே இல்லையே இதற்கு முன் நீங்கள் எங்கேயாவது ஆடியிருக்கிறீர்களா என்று தேவியை பார்த்து கொண்டு கூத்தனாரிடம் திவான் பகதூர் கேட்டார் கடவுளுக்கு வாய் திறக்க சந்தர்ப்பம் கொடுக்காமல் நாங்கள் ஆடாத இடம் இல்லை என்றாள் தேவி என்னவோ என் கண்ணில் படவில்லை இருக்கட்டும் அம்மா ரொம்ப கருப்பா இருக்காங்களே தடைசிலை சோபிக்காதே என்றுதான் யோசிக்கிறேன் என்றார் வர்ணபேத திவான் பகதூர் பெண் பார்க்க வந்தீரா அல்லது நாட்டியம் பார்க்கிறதாக யோசனையா என்று கேட்டாள் தேவி அம்மா கோவிச்சிக்கப்படாது ஒன்னு சொல்கிறேன் கேளுங்க கலைக்கும் கருப்புக்கும் கணாவுக்கும் மேலே சம்பந்தமே கிடையாது நானும் முப்பது வருஷமா இந்த கலாமண்டலியிலே பிரசிடென்ட்டா இருந்து வருகிறேன் சபைக்கு வந்தவர்கள் எல்லோருக்கும் கண்கள் தான் கருத்திருக்கும் உம்ம மண்டலியுமாச்சு சுண்டலியுமாச்சு என்று சொல்லிக்கொண்டே தேவி எழுந்திருந்தாள் இப்படி கோவச்சிக்க கூடாது என்று ஏக காலத்தில் திவான் பகதூரும் கந்தசாமி பிள்ளையும் எழுந்திருந்தார்கள் இவர்கள் புது புது பாணியிலே நாட்டியமாடுவார்கள் அந்த மாதிரி இந்த பக்கத்திலே பார்த்திருக்க முடியாது தாஸ்திரம் இவர்களிடம் பிச்சை வாங்க வேணும் ஒருமுறைதான் சற்று பாருங்களேன் என்று மீண்டும் சிபாரிசு செய்தார் கந்தசாமி பிள்ளை சரி பார்க்கிறது பார்க்கிறதுக்கு என்ன ஆட்சேபம் என்று சொல்லிக்கொண்டு சாய்வு நாற்காலியில் சாய்ந்தார் சரி நடக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு இமைகளை மூடினார் எங்கே இடம் விசாலமாக இருக்கும் என்று தேவி எழுந்து நின்று சுற்றம்முற்றும் பார்த்தாள் அந்த நடு ஆளுக்குள்ளேயே போவோமே என்றார் கடவுள் சரி என்று உள்ளே போய் கதவை சாத்திக் கொண்டார்கள் சில வினாடிகளுக்கெல்லாம் உள்ளேயிருந்து கணீரென்று கம்பீரமான குரலில் இசை எழுந்தது மயான ருத்ரணாம் இவன் மயான ருத்ரணாம் கதவுகள் திறந்தன கடவுள் புலித்தோளுடையும் திரிசூலமும் பாம்பும் கங்கையும் சடையும் பின்னி புரள கண்மூடி சிலையாக நின்றிருந்தார் மறுபடியும் இசை மின்னலையும் சிக்கலெடுத்து உதறியது போல ஒரு வெட்டு வெட்டி திரும்புகையில் கடவுள் கையில் சூளம் மின்னி குதித்தது கண்களில் வெறியும் உதட்டில் சிரிப்பும் புரண்டோட காலை தூக்கினார் கந்தசாமி பிள்ளைக்கு நெஞ்சில் உதைப்பு எடுத்துக்கொண்டது கடவுள் கொடுத்த வாக்கை மறந்துவிட்டார் என்று நினைத்து பதறி எழுந்தார் ஓய் கூத்தனாரே உம் கூத்தைக் கொஞ்சம் நிறுத்தும் பெரும் தெரு கூத்தாக இருக்கு என்னங்கானும் போர்னியோ காட்டுவினாண்டி மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு என்று அதட்டினார் திவான் பகதூர் ஆடிய பாதத்தை அப்படியே நிறுத்தி சூலத்தை சாய்ந்தபடி பார்த்துக்கொண்டே நின்றார் கடவுள் ஓய் கலைன்னா என்னன்னு தெரியுமாங்கானும் புளித்தோலைதான் கட்டிக்கொண்டீரே பாம்புன்னா பாம்பையா புடிச்சு கொண்டு வருவா பாம்பு மாதிரி ஆபரணம் போட்டுக்கொள்ள வேணும் புலித்தோல் மாதிரி பட்டு கட்டி கொள்ள வேணும் கலைக்கு முதலம்சம் கண்ணுக்கு அழகு காணும் வாஸ்தவமாக பார்வதி பரமேஸ்வராலே இப்படி ஆடினாலும் இது நாட்டிய சாஸ்திரத்துக்கு ஒத்து வராது அதுல இப்படி சொல்லல முதல்ல அந்த பாம்பையெல்லாம் பத்திரமாக பிடிச்சி கூடையிலே போட்டு வச்சுபிட்டு வேஷத்தை கலையும் இது சிறுசுகள் நடமாடுற இடம் ஜாக்கிரதை என்றார் திவான் பகதூர் ஸ்ரீ கந்தசாமி பிள்ளையும் அவர் லேசில் விட்டுவிடவில்லை கந்தசாமி பிள்ளைவாள் நீர் ஏதோ மறந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக இந்த கூத்து பார்க்க முடியாது கச்சேரியும் வைக்க முடியாது அப்புறம் நாலு பேரோட தெருவிலே நான் நடமாட வேண்டாம் கால் மணி நேரம் கடித்து சித்த வைத்திய தீபிகை ஆபீஸில் இரண்டு பேர் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் தேவியை தவிர குழந்தை பாயில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது இரண்டு பேரும் மெளனமாக இருந்தார்கள் தெரிந்த தொழிலை கொண்டு லோகத்தில் பிழைக்க முடியாது போல இருக்கே என்றார் கடவுள் நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கவில்லை உங்களுக்கு பிடித்தது லோகத்துக்கு பிடிக்கவில்லை வேணும் என்றால் தேவார பாடசாலை நடத்தி பார்க்கிறது தானே கடவுள் ச என்று நாக்கை கொட்டினார் அதுக்குள்ள பூலோகம் புளிச்சி போச்சோ உம்மை பார்த்தால் லோகத்தை பார்த்தது போல் என்றார் கடவுள் உங்களை பார்த்தாலோ என்று சிரித்தார் கந்தசாமி பிள்ளை உங்களிடமெல்லாம் எட்டி நின்று வரம் கொடுக்கலாம் உடன் இருந்து வாழ முடியாது என்றார் கடவுள் உங்கள் வர்க்கமே அதற்குதான் லாய்க்கு என்றார் கந்தசாமி பிள்ளை அவருக்கு பதில் சொல்ல அங்கே யாரும் இல்லை மேஜையின் மேஜையின்மேல் சந்தா ரூபாய் இருபத்தி ஐந்து நோட்டாக கிடந்தது கைலாசபுரம் பழைய பரமசிவம் பிள்ளை சந்தா வரவு ரூபாய் இருபத்தி ஐந்து என்று கணக்கில் பதிந்தார் கந்தசாமி பிள்ளை தாத்தா ஊருக்கு போயாச்சா அப்பா என்று கேட்டுக்கொண்டே எழுந்து உட்கார்ந்தது குழந்தை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கதை கேட்டதற்கு நன்றி உங்கள் விமர்சனத்தை ஆப்பிள் பாட்காஸ்ட் கேஷ்பாக்ஸ் பாட்பீன் யூடியூப் ஃபேஸ்புக் இவைகளில் மறவாமல் பகிருங்கள் அடுத்த கதையில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி ராரா